வணக்கம், வெல்கம் டு டெய்லி ஃபேக்ட்ஸ் தமிழ், தமிழின் தலை சிறந்த தகவல் ஊடகம். அடக்குமுறைகளின் நாயகன், சர்வாதிகாரத்தின் உச்சம், பாசிசத்தின் தலைவன், இத்தாலியின் சர்வாதிகாரி முசோலினி. ஒரு கதை, ஏழு தகவல். பெனிட்டோ அமில்கார் அண்ட்ரியா முசோலினி 1883 ஆண்டு இத்தாலியில் பிறந்தார். 1922 ஆண்டு முதல் 1943 ஆண்டு வரை இத்தாலியை ஆண்ட சர்வாதிகார தலைவர் இவர். வன்முறை பரப்புரை ஏகபோக அணுகுமுறை ஊடாக பாசிஸ்த அரசினை நிறுவியவர். பாசிசம் நாம் அனைவரும் அறிந்ததே. இவருடைய குடூரங்கள் வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாதது. முசோலினி போன்ற சர்வாதிகாரிகளை இனி இந்த உலகம் கண்டால் என்ன நடக்கும் என்பது கேள்விக்குறிதான். ஏனென்று கூறுகிறேன் என்றால், காலத்தில் அணு ஆயுதங்கள் இல்லை. அடுத்ததாக, ஹிட்லருடன் சேர்ந்து நேட்டோ அதாவது நேச நாடுகளை எதிர்த்து போர் தொடுத்தார் இரண்டாம் உலக போரிலே. அந்த போரில் இவருடைய படைகள் தோல்வியடைந்தன. ஹிட்லரும் தோல்வியடைந்தார். பின்பாக இவருடைய பதவிகள் பறிக்கப்பட்டன. 1945 ஆண்டு சுவிட்சர்லாந்து தப்பி ஓட முயன்று கோமோ இத்தாலியின் கோமோ ஆற்றுப்படுகையில் கொலை செய்யப்பட்டார். அதாவது துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டார். ஒரு சர்வாதிகாரமே கொல்லப்பட்டது. இவருடைய உடலானது சென்ற இவரது மனைவியின் உடலும் மிலனில் தலைகளாக கட்டி தொங்கவிடப்பட்டு மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது. மக்கள் இவர்களின் உடல்களின் மீது செருப்புகளை வீசினர். இவர் 4 முறை கொலை செய்ய முயற்சிக்கப்பட்டுள்ளார். 1926 2 முறையும், 1930 மற்றும் 38 ஆண்டுகளிலும். ஹிட்லர் முசோலினி கருத்து வேறுபாடு ஒரு மிக முக்கியமான பலரும் அறியாத ஒரு விடயம். முசோலினி ஒரு வகையில் யூதர்களை எதிர்க்கவில்லை, யூதர்களை தனது கட்சியிலிருந்து நீக்கவில்லை. போப்புடன் நட்புறவாக இருந்தார், யூதர்களையும் மதித்தார். இது ஹிட்லருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அப்பொழுது முசோலினி, நான் பாசிசவாதிதான், நாசிசவாதி இல்லை என கூறி ஹிட்லரின் கோபத்தை அதிகப்படுத்தினார். இந்த ஏழு விடயங்களை கடந்து நீங்கள் முசோலினை பற்றி அறிய வேண்டினால், முசோலினி தொடர்பான வீடியோவினை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். மேலும் உங்களுக்கு எத்தகைய வீடியோ தேவை என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். ஏனெனில் உங்களின் விருப்பம் எங்களின் செயல்பாடாக இருக்கட்டும். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் இணையும் வரை SSK சைனிங். தேங்க்யூ.